ஓம் சாந்தி ராஜயோகம் ஒரு ஆன்மீக யாத்திரையாகும் எப்போ நம்ம ராஜயோகம் செய்கின்றோமோ அப்போ ராஜயோகத்தில் மனதினுடைய சக்தி இருக்கு அந்த மனதினுடைய சக்தி மனதினுடைய சக்தியை நாம் பிரயோகப்படுத்துகின்றோம் ஏனென்றால் மனம் என்பது மனிதனுடைய மனம் என்பது ரொம்ப அதிவேகமாக உள்ளது ஒரு செகண்டில் எங்கிருந்து எங்கே வேணாலும் செல்ல முடியும் நீங்கள் யோசித்து பாருங்கள் இப்போ உங்களுக்கு சொல்லப்படுது உங்களுடைய நண்பன் லண்டன்லேயோ அமெரிக்காலேயோ ஆஸ்திரேலியாவிலையோ இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களை நீங்கள் நினைவு செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே எவ்வளோ நேரம் ஆகும் உங்களுக்கு ஒரு செகண்டில் செகண்டுக்கும் கம்மியான நேரத்தில் நம்முடைய மனம் லண்டன் அமெரிக்கா ஆஸ்திரேலியாவிற்கு சென்றுவிடும் இதை நம்ம நம் நம்ம அப்படி சொல்ல மாட்டோம் இது இவ்வளோ தூரம் இருக்குது இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குது நான் எப்படி அந்த மனிதனை நினைக்க முடியும் சகஜமாக நம்முடைய மனமானது சென்றுவிடும் அதே போல தான் நம்முடைய நமக்கு சொல்லப்படுது நீங்கள் உங்களுடைய குழந்தை பருவத்தை நினைவு செய்ங்க நினைவு செய்து அதனுடைய அனுபவம் சொல்லுங்கன்னு சொன்னால் உடனே இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய மனசு போய்டும் இல்லை முப்பது வருஷம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி குழந்தை பருவத்தில் நம்ம எப்படி இருந்தோம்னு சொல்லுவோம் அந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் நம்ம அப்படியே ந தத்ரூபமாக சொல்லுவோம் அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு இன்னார் இப்படி செஞ்சாங்க இன்னார் இப்படி சொன்னாங்கன்னு எல்லா விஷயத்தையும் நம்ம ரொம்ப தெளிவாக நம்முடைய நினைவுக்கு வந்துடும் நாம் அப்போ சொல்ல மாட்டோம் இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் ஆயிடுச்சு நான் எப்படி அந்த நினைவை கொண்டு வர முடியும் இல்லை நம்ம எதிர்காலத்துக்கு போக சொல்கிறோம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்கணும் நம்ம எதிர்காலத்தினுடைய பிளானிங் கூட நம்முடைய மனசை செஞ்சிருது மனதிற்கு எந்த விதமான பந்தனமும் கிடையாது கட்டுப்பாடு கிடையாது நேரம் மற்றும் இடத்திற்கு க ஒருபோதும் மனதிற்கு கட்டுப்பாடுங்கிறது கிடையவே கிடையாது அவ்வளோ தீவிரமாக அதிவேகமாக செல்லக்கூடியது தான் மனமாகும் இந்த மனதினுடைய சக்தியை இந்த மனதினுடைய சக்தியை தான் நாம் நாம் இந்த ராஜயோகத்தில் பிரயோகப்படுத்த போகின்றோம் அதனுடைய ஆதாரத்தில் பிர பரமாத்மாவை நினைவு செய்யப் போகின்றோம் அதனால்தான் நாம் இதை என்ன சொல்கின்றோம் இது ஒரு ஆன்மீக யாத்திரை மனதினுடைய யாத்திரை எப்போ நம்ம மனதை இறைவனிடம் கொண்டு செல்கின்றோம் ஒரு நிலை படுத்துகின்றோம் ஆனால் இந்த ஆன்மீக யாத்திரையில் மூன்று படிகள் இருக்கின்றது முதல் அடி முதல் படி என்னவென்றால் இட் இஸ் த ஜேர்னி இன்வர்ட்ஸ் அகநோக்கு பயணம் ரெண்டாவது அடி என்னவென்றால் இட்ஸ் அ ஜர்னி அப்வேர்ட்ஸ் மேல்நோக்கிய மேல் நோக்கிய பயணம் நம்முடைய மனதை பரமாத்மாவுக்கு அருகில் கொண்டு செல்ல வேண்டும் மூன்றாவது அடி மூன்றாவது படி என்னவென்றால் இட்ஸ் எ ஜேர்னி அவுட்வேர்ட்ஸ் வெளிநோக்கிய பயணம் ஸோ முதல் படி நம்ம என்ன சொன்னோம் என்றால் அகநோக்கு பயணம் தனக்குள் செல்ல வேண்டும் தனக்குள் யாத்திரை செல்ல வேண்டும் தன்னை ஒரு ஆத்மீக ஸ்வரூபத்தில் நிலைத்திருந்து ஆத்மஸ்வரூபம் என்று சொன்னவுடன் நம்முடைய உணர்வு என்னவென்றால் நான் ஆத்மா ஆத்மாவுடைய தன்மையில் நிலைத்திருக்க வேண்டும் நம்முடைய உள் உணர்வை நிலைநிறுத்த வேண்டும் தன்னுடைய இயல்புத்தன்மையில் எப்படி பாருங்க இப்போ ஒரு மனிதன் வந்து டாக்டராக இருக்கிறாங்க அந்த டாக்டர் வீட்டில் இருக்கும்போது லீவில் இருக்கும்போது அவங்க தன்னைத்தானே டாக்டர் நினைக்க மாட்டாங்க ஒரு வீட்டின் குடும்பத்தினுடைய ஒரு அங்கத்தினராக நினைப்பாங்க அதே போல் வீட்டினுடைய வேலைகள் எல்லாத்தையுமே அவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க குழந்தைகள் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து தோட்ட வேலை ரொம்ப பிடிக்கும் க அந்த கலை இருக்குன்னா அவர் அந்த கார்டனிங் போய் செய்வாங்க தோட்டத்துக்கு போய் தண்ணி ஊற்றுவாங்க ஏனென்றால் அவர் தன்னை தானே வந்து நான் ஒரு டாக்டர்னு நினைக்கல நான் இந்த குடும்பத்தினுடைய ஒரு அங்கத்தினர் தான் நினைக்கிறேன் ஆனால் அதே போல் திங்கக்கிழமை காலையில் அவர் ஹாஸ்பிட்டல் போகணும் காலையில் கிளம்பி போகணும் அப்படின்ன உடனே அவருடைய உணர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் தான் ஒரு டாக்டர்னு அவர் வந்து மனசில் வந்து ரிப்பீட்டடாக நான் டாக்டர் நான் டாக்டர்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எப்போ வந்து தன்னைத்தானே ஒரு டாக்டர்னு நினைக்க ஆரம்பிச்சிட்றாரு அதாவது தயாராகும்போதே அவருடைய உணர்வு டாக்டர்னு வந்துடும் அப்போ அவருடைய மனசு எங்கே போக ஆரம்பிச்சிடும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடும் ஹாஸ்பிட்டல் பேஷண்ட்டு பேஷண்ட்டுக்கு என்னென்ன கொடுக்கணும் எந்த பேஷண்ட்டுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் யாரை டிஸ்சார்ஜ் பண்ணணும் இந்த எல்லா பிளானிங்கும் அவருடைய மனசில் வந்து வர ஆரம்பிச்சிடும் ஹாஸ்பிட்டலுக்கு அவர் போன உடனே அவர் அவருடைய நடத்தைகள் எல்லாமே மாறிடும் ரொம்ப அஃபீஷியலாக இருப்பார் சிலர் குட் மார்னிங் சொல்லுவாங்க உடனே இவரும் குட் மார்னிங் சொல்லிவிட்டு போயிட்டே இருப்பார் அதுக்காக அங்கே நின்று வீணான விஷயங்களை பேசுகிறதுக்கெலாம் அவருக்கு கொடுக்க மாட்டார் டைம் ஏன்னா அவர் தன்னைத்தானே ஒரு டாக்டர்னு நினச்சிட்டு இருக்கிறார் இப்போது பேஷண்ட்ட போன உடனே தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கும்போது அந்த பேஷண்ட் ஒரு த முன்னாடி நாள் முந்தின நாள் தான் அவருக்கு ஆப்ரேஷன் நடந்திருக்கு அப்படின்னா அந்த பேஷண்ட் உடனே டாக்டரை பார்த்த உடனே என்ன பண்ண ஆரம்பிப்பார் பேச ஆரம்பிப்பார் அவருக்கு கொஞ்சம் நைட்டு தூக்கம் வராமல் இருந்திருக்கும் ஏன்னா ஆப்ரேஷன் அன்றைக்கி தான் நடந்திருக்குங்கும்போது அதனுடைய பாதிப்பு அவருக்கு இருந்திருக்கும் உடனே அந்த டாக்டர் அந்த பேஷண்ட்டை பார்த்த உடனே ரொம்ப லேஸாக அவரை பார்த்தோடனே ரொம்ப அன்பாக பேசுவார் ஏன்னா அந்த பேஷண்ட் நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லுவார் டாக்டர் டாக்டர் எனக்கு நைட்டெல்லாம் தூங்க வரல ரொம்ப வழி இருந்தது ரொம்ப கேஸ் ப்ராப்ளமாக இருந்துச்சு அப்படி இருந்ததுன்னு அந்த பேஷண்ட்டை சொல்லுவார் ஆனால் அந்த டாக்டர் என்ன செய்வார் சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு எல்லாமே சரியாயிடும் ரெண்டு நாளில் பாருங்கள் நீங்கள் நடக்க ஆரம்பிச்சுடுவீங்க ஓட ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னு அவருக்கு சொல்ல ஆரம்பிப்பார் அந்த டாக்டர் இன்றைக்கி நைட்டு பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல மாத்திரை கொடுக்குறேன் அதுவும் உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும் அப்படின்னு அவரை சொல்லி சமாதானம் படுத்துவார் அதுக்கப்புறம் அவர் ஓபியில் போய் உட்காந்துருவார் அவுட் பேஷண்ட்டை பார்க்குறதுக்காக உட்காருவார் அங்கே வந்து அவர் சொந்தம் சொந்த ரிலேஷன்ஸ் வராங்க ரிலேஷன்ஸ் வந்து டாக்டரை பார்க்க வராங்க உடனே அவரை பார்த்துட்டு டாக்டர் நல்லா இருக்கீங்களா உங்களுடைய வீட்டில் அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காங்களா குழந்தைங்க நல்லா இருக்காங்களா குடும்பத்தில் எல்லோரும் நல்லா இருக்காங்களான்னு விசாரிப்பாங்க அண்ணா டாக்டர் உடனே என்ன சொல்லுவார் சரி நல்லது இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் தான் கேட்பார் ஏன்னா அவர் தன்னைத்தானே அந்த நேரம் தான் ஒரு டாக்டர்ன்ற கான்ஷியஸில் தான் இருக்கிற அந்த உணர்வில் இருக்கிற காரணத்தினால அவருக்கு அந் சொந்தந்தான் சொந்தங்களெல்லாம் வீட்டினுடைய விஷயங்கள் இங்க வந்து டாக்டர்னு சொன்ன உடனே அவர் என்ன பாயிண்ட்டுக்கு வந்துடுவாருனா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு என்ன பண்ணுது அவர் பேச ஆரம்பிப்பார் இப்போ ஒரு சரி நீங்க வச்சுக்கோங்க திடீர்னு உடனே அவர் பேசிட்டே இருக்கும்போது வீட்டுல இருந்தே போன் பண்றாங்க அவங்க அம்மா நீ ஃபோன் பண்றாங்க நீ வீட்டுக்கு வரும்போது இந்த பொருளை வாங்கிட்டு வான்னு சொல்லி ஃபோன் பண்றாங்க உடனே சரின்னு சொல்லிட்டு வச்சுட்டு ஆனால் எப்போ சாயங்காலம் வீட்டுக்கு போகிறாரோ அப்போ மறந்து போயிடுவார் அப்போ அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க எனக்கு தான் மரதியினுடைய நோய் இருக்குது உனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்பாங்க ஸோ இது மரதியினுடைய நோய் கிடையாது காரணம் என்னென்னா அந்த விஷயம் எப்போ சொல்லப்பட்டது எப்போ அந்த மனிதன் தான் ஒரு மகன்கிற உணர்வை விட அவர் டாக்டருங்கிற உணர்வில் இருந்த அவருடைய கான்ஷியஸ் டாக்டருங்கிற உணர்வில் இருந்த காரணத்தினால அந்த விஷயம் அவருக்கு புத்திக்குள்ளேயே போகலை அவங்க சொன்ன விஷயம் அவங்க புத்திக்குள்ளேயே போகலை அதே போல் தான் எப்படி பாருங்கள் ஒரு மனிதன் தன்னை டீச்சர்னு நினைக்கிறாங்கன்னா உடனே யார் நினைவுக்கு வரும் மாணவர்கள் நினைவுக்கு வரும் இந்த கிளாஸ்க்கு இதை படிப்பு நான் சொல்லித்தரணும் இந்த கிளாஸோட ஹோம்ஒர்க் நான் செக் பண்ணணும் இந்த கிளாஸ்க்கு இந்த ஆக்டிவிட்டி செய்ய வைக்கணும் இந்த கிளாஸ்க்கு டெஸ்ட் பண்ண கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பிளான் பண்ண ஆரம்பிச்சுட்றாங்க அதே போல் தான் அந்த டீச்சர் வந்து ஸ்கூலுக்கு போன உடனே அதுக்கு சம்மந்தமான நினைவுகள் தான் வர ஆரம்பிக்கும் ஏன்னா தன்னைத்தானே டீச்சர்னு நினைக்கிறாங்க அந்த நேரத்தில் தன்னுடைய குழந்தைகள்லாம் நினைவுக்கு வரமாட்டாங்க அதே போல தான் ஒரு மனிதன் வந்து தன்னையை வந்து ஒரு கணவன்னு நினைக்கிறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க மனைவி நினைவு வரும் தந்தைன்னு நினச்சாங்கன்னா குழந்தைகளுடைய நினைவுக்கு வரும் தன்னையைத்தானே ஒரு குழந்தைன்னு நினச்சாங்கன்னா தாய் தந்தையினுடைய நினைவு வரும் தன்னைய சகோதரன் நினச்சா சகோதரன் சகோதரியனுடைய நினைவு வரும் அதே போல தான் எப்போ நாம் தன்னை ஒரு ஆத்மான்னு நினைக்கிறோமோ அப்போ பரமாத்மாவினுடைய நினைவும் தானாகவே நமக்கு வந்துடும் அதனால தான் நாம் வந்து நம்முடைய இப்போ ட்ரெயினில் போகிறோம் பிரயாணம் செய்யணும் அப்படின்னா இந்த பிரயாணம் செய்வதற்கு இந்த பிளாட்ஃபார்ம் தேவைப்படுது அந்த பிளாட்ஃபார்ம் மூலியாக தான் நம்ம ட்ரெயினில் ஏற முடியும் எப்படி பாருங்க இப்போ நம்ம ஃப்ளைட்டில் போகிறோம் ஃப்ளைட்டில் போகணுன்னா கட்டாயமாக அந்த ஃப்ளைட் வந்து பறக்கிறதுக்கு ப்ள கட்டாயமாக ஏரோ ட்ரம் தேவைப்படுது ரன்வே தேவைப்படுது அதே போல தான் நம்முடைய மனதை கூட மேலே மேலே கொண்டு செல்வதற்கு மேல் நோக்கிய பயணம் செல்வதற்கு பிளாட்ஃபார்மோ ரன்வேன்னு சொல்லணும் அது தேவைப்படுது அது அந்த பிளாட்ஃபார்ம் தான் என்ன அப்படின்னா ஆத்ம உணர்வில் நிலைத்திருத்தல் தன்னை ஒரு ஆத்மா என்று உணர்தல் நம்ம எப்போ தன்னை ஆத்மான்னு உட்காந்து நினைக்கிறோம் அப்போ உணர்வு மாறும் தன்னை ஒரு தேகம்னு நினச்சி நம்ம உட்காரும்போது கட்டாயமாக தேகத்தினுடைய உணர்வுகள் தேக சம்பந்தங்கள் தான் நினைவுக்கு வரும் தான் ஒரு அதிகாரின்னு நினச்சி உட்காந்தா தன்னுடைய சொத்தும் தன்னுடைய பொறுப்புகள் தான் நினைவுக்கு வரும் அதனால்தான் ஈஸ்வரனை நம்ம நினைவு செய்யணும் அப்படின்னா தான் நாம் ஒரு ஆத்மா என்று உணர்வது மிக மிக அவசியமாகும் அதுவும் நம்ம ஆத்மா எப்படிப்பட்டது ஆத்மா தூய்மையானது பவித்திரமானது அந்த உணர்வுல நம்ம எப்போ வந்து நிலை நம்முடைய மனநிலையை நிலை நிறுத்துறோமோ அப்போது நம்முடைய ரெண்டாவது படியானது நம்முடைய மனமானது சகஜமாக பறக்க ஆரம்பிச்சிடும் ஆத்மாவுடைய ஏழு குணங்கள் முதல் பாடத்துல நம்ம எல்லாரும் கேட்டோம் ஆத்மாவுடைய அறிமுகத்துல நம்ம கேட்டோம் அந்த ஏழு குணங்களினுடைய சுரூப்பமாகணும் இதுதான் முதல் படி அதற்கு பிறகு இரண்டாவது படி என்னவென்றால் இந்த ஜேர்னி அப்வேர்ட்ஸ் மேல் நோக்கிய பயணம் பரமாத்மாவுக்கு அருகில் நம்முடைய மனதை கொண்டு செல்ல வேண்டும் எப்படி நம்முடைய மனமானது ஆத்மா என்ற உணர்வில் நிலைத்திருந்து ஆட்டோமேட்டிக்காக பரமாத்மாவுடைய நினைவில் செல்ல ஆரம்பிச்சிடும் நான் ஆத்மா அதிசூக்ஷ்மமான தெய்வீகமான ஒரு சக்தி அப்போ இயல்பாவே ஆத்மாவுடைய தந்தை பரமாத்மாவும் எப்படி இருக்கின்றார் என்றால் தெய்வீகமான புள்ளி வடிவமாக இருக்கக்கூடியவர் அப்போ ஆட்டோமேட்டிக்காக இயல்பாகவே என்ன ஆகிடும்னா தொடர்பு ஏற்பட்டுடும் கனெக்ஷன் ஆகிடும் எப்படி பாருங்கள் ஒரு ரெண்டு எலக்ட்ரிக் கனெக்ஷன் கொடுக்கணும்னா ரெண்டு ஒயரு நம்ம கனெக்ஷன் கொடுக்கணுன்னா அதனுடைய ரப்பர் ஒயரை எடுத்துகிட்டு உள்ளே இருக்கக்கூடிய செப்பு கம்பியை தான் நம்ம இணைக்க வேண்டியிருக்கு அப்போ தான் எலக்ட்ரிக் ப சக்தியானது ப பரவ ஆரம்பிக்கும் அதே போல தான் ஆத்மாவுடைய பேட்ரி டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சு பரமாத்மாவோடு நம்ம இணைக்கும் போது அந்த பரமாத்மா சக்தியிடமிருந்து சக்தியானது நமக்குள்ளே கிடைக்க ஆரம்பிக்கும் அதன் மூலம் நம்முடைய ஆத்மாங்கிற பேட்ரி சார்ஜ் ஆகிடும் ஆனால் இங்கே சில நேரம் சிலருக்கு என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க சகோதரியே இங்கே அப்படி இல்லை நான் நினச்சிட்டே இருக்கேன் என்னுடைய பேட்ரி சார்ஜ் ஆகிட்டு இருக்கு சார்ஜ் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் அது சார்ஜே ஆகலை அப்படி எதுவும் நடை எப்படி எப்படி தெரிஞ்சுக்கிறது எப்படி நான் பேட்ரி சார்ஜ் என்னுடைய ஆத்மா பேட்ரி சார்ஜ் ஆகுதுங்கிறது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது பேட்ரி சார்ஜ் ஆகுதுங்கிறத இது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க சில ரொம்ப எளிமையான விஷயம்தான் எப்படி பாருங்கள் இன்றைக்கி உலகத்தில் வந்து ரீசார்ஜபிள் பேட்ரிஸ் இருக்குது எப்போ நம்ம அந்த பேட்ரி உபயோகப்படுத்துகிறோமோ அப்போ அந்த பேட்ரி டிஸ்சார்ஜ் ஆகிடுது அதுக்கப்புறம் நம்ம சார்ஜ் பண்ணுறோம் டிஸ்சார்ஜுக்கும் ரீசார்ஜ் பண்ணும்போது அது ஃபுல்லாகிடுது அதனுடைய விஞ்ஞான கருத்து என்ன அப்படின்னா எப்படி பாருங்கள் பேட்ரிக்குள்ளே நிறைய ஒரு கெமிக்கல் காம்போனன்ட்ஸ் இருக்கின்றது அதை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகிடுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய ஒருங்கிணைப்பாக இருக்கக்கூடியது மாறிடுது அப்போது மாறும்போது என்ன ஆக ஆரம்பிச்சுடுதுன்னா அது டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சின்னு அர்த்தம் அதே போல் தான் தியானம் என்பது ஒரு சார்ஜிங் மெத்தட் இப்போ இந்த பேட்ரீனுடைய எக்ஸாம்பிளினுடைய ஆதாரத்தில் நம்மளை நாமே பார்க்கும்போது இன்றைக்கி ஆத்மாவுடைய பேட்ரி டிஸ்சார்ஜாக இருக்கின்றது அது எப்படி தெரிஞ்சுக்கிறதோ அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலான்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மெக்கானிசம் எப்படி இருக்குன்னா ஏர் மரம் மாறிடுச்சு ஒரு ஒருங்கிணைப்பாக இல்லை எப்படி பாருங்கள் மனசில் சில நேரம் ரொம்ப நல்ல எண்ணங்கள் வருது பார்த்திங்கன்னா அதுவும் உணர்வில் பார்க்கும்போது மனசு பார்த்தா உணர்வு வேறு மாதிரி இருக்குது ஏதோ ஃபீலிங்ஸ் வேறு மாதிரி வருது நமக்குள்ள மனோ உணர்வுகள் மாறிடுது கண்ணோட்டம் வேறு மாதிரி இருக்குது வார்த்தைகள் பார்த்திங்கன்னா ஒன்று பேசுகிறது ஒன்றா இருக்குது செயல்பாடு ஒன்றாக இருக்கின்றது விவகாரத்தில் வரும்போது அதுவும் மாறுது அப்போது எதுவுமே ஒரு நேர் இல்லை எதுவுமே ஒரு ஒழுங்கு முறையோடு இல்லை தான் சில நேரம் மனிதர்கள் என்ன உணர்கிறாங்களோ விரக்தியான உணர்வாக ஏற்படுது என்ன நினைக்கிறாங்களோ அதை உணர முடியல அது ஏன் எதை நினைக்கிறாங்களோ அதை நம்மளோட பேசுகிறதோ என்னுடைய உணர்வுலேயோ வரமாட்டேங்குது என்னுடைய வர வரமாட்டேங்குது அப்படியே ரொம்ப விரக்தி ஆகிடுறாங்க இதுதான் பேட்ரி டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ நம்ம தியானம் செய்யும்போது மெடிடேஷங்கிறது ஒரு சார்ஜர் தன்னைத்தானே பரமாத்மா சக்தியோடு இணைக்கும் போது மனம் புத்தி ரெண்டும் ஒரு பின் அந்த ரெண்டு பின்னையும் அந்த ரெண்டு இதையும் நம்ம க செப்பு கம்பியை இறைவனோடு நம்ம இணைக்கும் போது சக்தி கிடைக்கும் அந்த சக்தி கண்ணுக்கு தெரியாது ஆனால் அந்த கரண்ட்டு நமக்குள்ளே என்ன பண்ண ஆரம்பிக்குன்னா மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த மாற்றம் தான் நம்ம சார்ஜ் ஆகியிருக்குங்கிறதுக்கு அடையாளமாகும் இந்த மாற்றம் கூட நேர்மறையான மாற்றமாக இருக்கும் நமக்கும் அது உணர்வு தெரியும் நமக்கு பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த உணர்வு ஏற்படும் சிலர் சில நேரம் சொல்கிறாங்க இவங்க எப்போ தியானம் பண்ண ஆரம்பித்தாங்களோ அப்பிலேருந்து இவங்க ரொம்ப நல்லாயிட்டாங்க முன்னாடி ரொம்ப ரொ கடுமையாக பேசுவாங்க இப்போல்லாம் ரொம்ப சாஃப்டாக பேசுகிறாங்க இப்போ பார்த்தா ரொம்ப அமைதியாயிட்டாங்க அவங்க ரொம்ப பொறுமையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லாட்டி முன்னாடி ரொம்ப ரியாக்ட் பண்ணுவாங்க உடனே ரியாக்ட் பண்ணுவாங்க ஆனால் சின்ன சின்ன விஷயங்களில் டென்ஷன் ஆகிடுவாங்க இப்போ பார்த்தா டென்ஷன் இல்லை அப்போ இந்த மாற்றங்கிறது எப்படி வந்தது இந்த மாற்றம் எப்படி வந்தது அப்படின்னா இதுதான் மெடிடேஷனுடைய அடையாளம் சார்ஜ் ஆகியிருக்கும் ஆத்மாங்கிற பேட்ரி சார்ஜ் ஆகியிருக்குங்கிறதுக்கு அடையாளமாகும் டிஸ்சார்ஜ் பேட்ரி அப்படின்னா அதனுடைய அடையாளம் என்ன சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோபம் டென்ஷன் சிறு சிறுப்பு தன்மை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மூட் ஆஃப் ஆகிறது சின்ன சின்ன விஷயங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது இது எல்லாமே நம்ம பேட்ரி டிஸ்சார்ஜ் ஆகிருக்குங்கிறதுக்கு அடையாளம் அப்போ சார்ஜ் ஆகிட்டே இருக்குங்கிறதுக்கு என்ன அடையாளம் மனிதர்களுக்குள்ள தைரியம் வர ஆரம்பிக்கும் பொறுமை வர ஆரம்பிக்கும் சாந்தி இருக்க ஆரம்பிக்கும் இது சுபாவமாக மாற ஆரம்பிக்கும் அதை அவங்க கொண்டு வரணுங்கிற அவசியம் இல்லை ஷோ பண்ணுங்கிற அவசியம் இல்லை ஆட்டோமேட்டிக்காக பேட்ரி சார்ஜ் ஆகும்போது என்ன நினைக்கிறாங்களோ அதை உணர ஆரம்பிப்பாங்க அந்த உணர்வு தான் வார்த்தையாக வர ஆரம்பிக்கும் அப்போ எல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லா மெக்கானிசமும் ஒன்றுக்கொன்று ஒருங்கிணைந்து ரொம்ப ஒற்றுமையாக இருக்கிற ஆரம்பிக்கும் எல்லாம் ஒரு நேர்கோட்டில் வர ஆரம்பிச்சிடும் அப்போ வாழ்க்கைங்கிறது ரொம்ப சகஜமாக சரளமாக ஆகிடும் அதனால தான் பேட்ரி சார்ஜ் ஆகிறதுனுடைய அடையாளம் என்ன சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோவம் வராது டென்ஷன் வராது நடந்துச்சா ஓகே பரவாயில்ல பரவாயில்லன்னு சொல்லிடுவாங்க யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா ஃபீலிங் வராது ஏன்னா அவங்க என்ன புரிஞ்சுருக்காங்களோ அதுதான் அவங்க புரிதல் வேறு என்னுடைய புரிதல் வேறு அப்போது ஆட்டோமேட்டிக்காக மனதினுடைய அந்த பர்சனாலிட்டி என்ன ஆகிடும்னா மாற ஆரம்பிச்சிடும் அதுதான் பேட்ரி சார்ஜ் ஆகுதுங்கிறதுக்கு அடையாளம் இப்போ மூன்றாவது படி என்ன இந்த யாத்திரையினுடைய இந்த ஜேர்னி நம்ம வந்து நாம் அவுட்வேர்ட்ஸ் இந்த தியானத்தின் மூலம் நம்முடைய பேட்ரி சார்ஜ் ஆகுது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நேர்மறையான சக்தியின் மூலம் நம்ம சார்ஜ் ஆக ஆரம்பிக்கிறோமோ அப்போ நம்முடைய நம்மை சுற்றி வந்து வாயு மண்டலமானது மாற ஆரம்பிக்கும் இது விஞ்ஞானம் கூட நமக்கு சொல்லி கொடுக்குது ஒவ்வொரு மனிதனையும் சுற்றியும் நாலா புறங்களிலும் வைப்ரேஷன் இருக்கும் ஒரு ஓராக இருக்கும் அந்த வாயு மண்டலமானது உருவாகிட்டே இருக்கும் நாலா பக்கமும் சில சிலருடையது பக்கத்தில் நம்ம போகிறோம் அவங்களுடைய நெருக்கத்தில் வரோம் அப்படின்னா எதிர்மறையான வாயு மண்டலம் இருக்கும்போது நமக்கு உணர்வு ஏற்படும் சிலர்கிட்ட போனால் ரொம்ப நல்ல உணர்வுகள் ஏற்படும் பாசிட்டிவாக உணர்வு ஏற்படும் காரணம் அவங்களுடைய மன உணர்வுகள் ஆனால் பாருங்க ஒரு மனிதன் எவ்வளோ நாளுக்கு நாள் நாலா பக்கமும் நேர்மறையான வாயு மண்டலம் நேர்மறையான சிந்தனைகளில் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப அதனுடைய லாபம் ஏற்படும் அவங்கள சுற்றி நல்ல உணர்வுகளினுடைய வாயுமண்டலம் இருக்கும் இன்றைக்கி இருக்கிற யுகத்தில் தியானங்கிறது ரொம்ப அவசியமானது ஏன் ஏனென்றால் ஒரு மனிதன் வேலைக்கு செல்லும்போது நாலா பக்கமும் எதிர்மறையான சூழ்நிலைகள் இருக்கும் எதிர்மறையான வாயுமண்டலம் இருக்கும் எப்போ அந்த எதிர்மறையான வாயுமண்டலத்துக்கு போய் காரியம் செய்கிறாங்களோ ஆட்டோமேட்டிக்காக அவங்கக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நேர்மறையான சக்தி என்ன பண்ணிடும் அந்த எதிர்மறையான வாயு மண்டலமானது அவங்களுடைய நேர்மறையான சக்தியை ஈர்த்துடும் அவங்கள கலைப்படைய செய்திடும் அதனால தான் மனிதன் என்ன ஃபீல் பண்ணுறாங்க காலையில் வேலைக்கு போகும்போது ஃப்ரெஷ்ஷாக போகிறாங்க டே என்னுடைய நிலை சாயங்காலம் ஆகும்போது அவங்களுக்குள்ளே அந்த ஏ ரொம்ப ட்ரைனஸ் ஃபீல் ஆகுது காரணம் அவங்களுடைய எது நேர்மறையான அந்த சக்தி நேர்மறையான உணர்வுகளை அந்த எதிர்மறையான வாயு மண்டலம் என்ன ஆயிடுதுன்னா ஈர்த்துடுது அதனால் கலைப்பை உணர் உணர்கிறாங்க ரொம்ப தன்கிட்ட சக்தியே இல்லைங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க சரி வேலையை முடிச்சு வீட்டுக்கு வர்றாங்க வீட்டில் யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனே ம மனமானது ரொம்ப இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சுடுது காரணம் அவங்க அங்கேருந்து எதிர்மறையான அந்த வாயுமண்டலத்தை எடுத்துகிட்டு வந்திருக்குறாங்க அதனால வீட்டினுடைய வாயுமண்டலமும் என்ன ஆகிடுது எதிர்மறையான வாயுமண்டலம் ஆகிடும் வீட்டில் பார்த்தா பிரச்சனை சண்டை சச்சரவுகள்லாம் ஆரம்பமாகிடுது அப்போது மெடிடேஷனுங்கிறதுனால அது என்ன லாபம் கிடைக்குது நமக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு லாபம் என்னென்னா எப்போ நம்ம அதிகாலையில் தியானம் செய்கிறோம் பேட்ரியை சார்ஜ் பண்ணிடுறோம் அப்போ நம்மளை சுற்றி ஒரு நல்ல நேர்மறையான வாயுமண்டலம் நல்ல வைப்ரேஷன் நமக்குள்ளே சுற்றி க்ரியேட் ஆக ஆரம்பமாகிடுது அது நமக்கு என்ன ஆகிடுதுன்னா ஒரு பாதுகாப்பு கவச்சமாக ஆகிடும் அதே நல்ல நேர்மறையான கவச்சத்தோடு நம்ம வேலைக்கு அதே மனிதன் போகிறாங்க அப்படின்னா அந்த எதிர்மறையான ஒரு சூழ்நிலைகள் இருந்தால் கூட அவங்களுடைய அந்த நேர்மறையான பாதுகாப்பு கவச்சமானது அந்த அதனுடைய பாதிப்பு ஒருபோதும் வராது எதிர்மறையானது ஒருபோதும் பாதிப்பு வராது ஏன்னால் பாசிட்டிவ்ங்கிறது ரொம்ப பவர்ஃபுல் நெகட்டிவ்க்கு அவ்வளோ பவர் கிடையாது அது ரொம்ப பலகீனமானது அப்போ என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க மனிதன் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிறதுனால சாந்தியாக காரியம் செய்வாங்க அது மட்டும் இல்லை யாரெல்லாம் அவங்களுடைய சம்பந்த தொடர்பில் வராங்களோ அப்போ இவங்களை பார்த்த உடனே ரொம்ப ஒரு அன்பு சுகத்தினுடைய அனுபவம் செய்வாங்க அவங்க மற்றவங்கள்ட்டையும் சொல்லுவாங்க இவங்கக்கிட்ட இருக்கும்போது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது பயம்லாம் வரமாட்டேங்குது அவங்க கூட இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப அவங்களுடைய சம்பந்த தொடர்பில் வரதுனால எனக்கு சுகம் கிடைக்குது எனக்கு பயத்தினுடைய ஃபீலிங்கே இல்லை அதனால் அவங்க யார்கிட்டெல்லாம் வராங்களோ யார்கிட்டெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க அதை சொல்ல ஆரம்பிப்பாங்க ஏன்னா ஒரு மனிதன்கிட்ட நேர்மறையான சக்திகள் இருக்கும்போது நேர்மறையான அந்த உணர்வினுடைய வாய் வாயுமண்டலம் இருக்கும்போது அவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ யார்கிட்டெல்லாம் பழகுறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே இந்த நேர்மறையினுடைய அனுபவமானது ஏற்பட ஆரம்பிக்கும் நேர்மறை சக்தியினுடைய அனுபவம் அவங்களுக்கும் யார் ஏற்பட ஆரம்பிக்கும் ஏற்படுறதுனால அவங்க பிறருக்கு சொல்லுவாங்க இவங்கக்கிட்ட போனாலே இவங்க கூட இருந்தாலே ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப சாந்தி கிடைக்குது சிலர் சொல்கிறாங்க இவ்வளோ சாந்தியாக உங்களுடைய பர்சனாலிட்டி எப்படி இருக்குது உங்களுக்கு கோவமே வராதான்னு கேட்குறாங்க மெடிடேஷன் மூலம் இது வந்து நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட் இது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அனுபவம் செய்யலாம் இன்றைய யுகத்தில் மெடிடேஷனுங்கிறது ரொம்ப அவசியம் ஏனென்றால் எந்த மனிதன் வந்து தன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப ட்ரையாக ரொம்ப க கோவமாக சிறுசிறுப்பு தன்மையாக டென்ஷனோட யார் அனுபவம் பண்ணணும்னு நினைப்பாங்க அதனால தான் இந்த தியானம் என்பது தியானத்தினுடைய இந்த மூன்று படிகள் முதல்ல தன்னை ஆத்மா என்ற சொரூபத்தில் நிலைத்திருப்பது ரெண்டாவது பரமாத்மாவுக்கு அருகில் நம்முடைய மனதை கொண்டு செல்வது இணைப்பது எந்த எந்த சக்தியை நம்ம அடைகிறோமோ அந்த நேர்மறையான சக்தியை நம்முடைய வாயுமண்டலமாக உருவாக்கி அது பாதுகா அந்த பாதுகாப்பு கவச்சத்துக்குள்ளே தன்னை வச்சுக்கிறது இதுதான் மூன்று படிகள் அடுத்து நாம் எல்லோருமே ராஜயோகத்தினுடைய ரொம்ப சகஜமான சகஜமான சரளமான விதி எது அந்த விதியை நம்ம ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அனுபவம் பண்ணலாம் ஓம் சாந்தி